நான்கு பன்னிரெண்டு பதிமூன்றை வாசி பிளிப்பிய நான்காம் அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இங்கே கத்துடைய ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் வேதாகமத்திலே மெயின் பார்த்தே அவர்தான் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வல்லமைனால் நடத்தப்படுகிற தேவனுடைய கிருபையினால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை மெயினான வார்த்தை என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அதுக்கு முன்பாக அவன் சொல்கிற காரியம் நமக்கு ஒருவாள் சிலவர்கள் நினைப்போம் நம்ம சில காரியங்களை செய்ய முடியும் எதனால் என்றால் நாம் குறைவில்லாமல் வாழ்ந்தால் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் நல்ல பணத்தோடு வாழ்ந்தால் நல்ல சுகத்தோடு வாழ்ந்தால் நல்ல ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்ந்தால் நம்ம எல்லாமே செய்ய முடியும் என்று சொன்ன மாதிரி நினைப்போம் அப்படி தானே சரட்டை நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆராதியங்கள் சொன்னாலே நான் ஒரு குறிப்பிட்ட காலம் சம்பாதித்து விட்டு தான் நான் என்ன செய்வேன் ஆண்டவரை ஆராதிப்பேன் அல்லது ஆண்டோடைய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிற பழக்கம் உண்டு சிலர் சொல்லுவாங்க என்னுடைய மகளுக்கு மகளை நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்புறம் நான் ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்வேன் இப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்டடியான பிறகு நான் பலசாலியான பிறகு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறகு நான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வேன் என்று சொல்கிற வழக்கம் உண்டு சரி இருக்கட்டும் அது உலக பிரக மனுஷர் தீர்மானிக்கிற தீர்மானம் ஆனால் அநேக நம்ம நாமும் இப்படி தான் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது நமக்கு சில குறைவுகள் தான் நமக்கு மனசில் வரும் இப்படி தானே ஐயோ இப்படிப்பட்ட குறைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட தேவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட பலவீனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது மனுஷரிடத்தில் போய் எந்த பெரிய மனுஷனிடத்துல நான் எப்படி சொல்ல முடியும் புரியுது அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக அது வருவது உண்மைதான் ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறது பாருங்க அவன் சொல்லுகிறான் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்லிட்டான் அதுதான் எனது சர்டிஃபிகேட் அதுதான் தீர்மானம் அதுதான் அவன் செயல்பட போகிற காரியங்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு முந்தைய சொல்லுகிற காரியத்தை பாருங்க நான் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறேன் எப்படி நான் வாழுவேன் என்னுடைய தீர்மானம் என்ன எல்லாவற்றிலும் என்னால் வாழ முடியும் சுருக்கமாக சொல்ல போனால் எந்த சூழ்நிலையிலும் நான் திருப்தியாக வாழ முடியும் அந்த சூழ்நிலையில் என்னை பலப்படுத்த இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் எனக்கு பல உண்டு எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நான் செய்வேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்போ வாழ்ந்திருக்கிறதையும் நான் விரும்ப விரும்புகிறேன் தாழ்ந்திருக்கிறதையும் நான் என்ன செய்யவில்லை வெறுத்து விடவில்லை அதனால் நான் பயந்து ஒதுங்குவதில்லை அதனால ஆண்டவரை விட்டு ஓடுவதில்லை அப்போ என்ன சொல்றான் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் தெரியும் உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி நீங்க தாழ்ந்திருக்கிறது விரும்புகிறீர்களா வாழ்ந்திருக்கிறத விரும்புகிறீங்களா என்ன சொல்வீங்க என்ன சொல்றீங்க யாராவது தாழ்ந்திருக்கணும்னு விரும்புவாங்களா அப்படி விரும்பினாலே முட்டாள்தானே அப்படி தானே ஆனால் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புங்க ஆனால் தாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் நான் கருத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் கருத்துக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் தாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் எனக்கு தான் ஏண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்பது தான் எனக்கு முக்கியம் என்னை பெறப்படுத்த கிறிஸ்தவனாலே எதையாவது நான் செய்ய வேண்டும் அதுதான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமே தவிர நான் உடனே நான் தாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி நான் வந்து நான் ஒதுங்கி போகிற மனுஷன் அல்ல அல்ல என்று பவுல் சொல்லு அப்படி அவன் தெளிவாக சொல்கிற பாருங்க தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் கஷ்டத்திலும் எனக்கு வாழ முடியும் இன்பத்திலும் என்னால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் வறுமையிலும் என்னால் வாழ முடியும் நல்ல பணங்களை வைத்துக்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அது எனக்கு பொருடல்ல என்னை பலப்படுத்துறதுக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அடுத்தது பாருங்க எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் குறைவுபடவும் போதிக்கப்படவும் எப்படி போதிக்கப்பட்டு வளர்ந்துருக்கிறாரு இப்போ கிறிஸ்தவ மக்கள்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட முதல் நாள் என்ன வரணும் என்ன வரணும் எல்லாமே வரணும் எனக்கு ஒரு குறையும் இருக்கவே கூடாது அவ்வளோ நாளும் எல்லாமே நஷ்டப்படுத்திட்டு கடைசியில் ஒரே நாளில் அவங்களுக்கு எல்லாமே வரணும் வரலன்னா அவங்களால இருக்க முடியாது எப்படி ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் எல்லாவற்றையும் தர வல்லவர் அவர் தரலை அப்படின்னு சொல்லி நோக்கடிச்சுட்டே நினச்சிடுவாங்க நொந்துட்டே போயிடுவாங்க அநேகர் அப்படி உண்டு அப்படி தானே இங்கே இவர் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம பாடம் பவுல் சொல்கிறது சரியான பாடம் அவர் கற்றுக்கொண்ட பாடம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பாடம் பாடம் ஏன்னா கஷ்டம்னோடனா ஏசப்பா ஓடிட மாட்டார் தரித்திரணோன்னு ஏசப்பா ஓடிடப்பட மாட்டார் ஓடிட மாட்டார் ஒன்னா ஏசப்பா போயிட மாட்டார் அதுல லூயா நீ ஐஸ்வனையும் வந்தோடனே ஏசப்பா வந்துட்டாருன்னு நம்ம நினைச்ச முடியாது சொல்ல முடியாது எல்லா சூழ்நிலை நமக்கு முக்கியம் என்னை இயேசு பலப்படுத்துகிறார் அதனால் தான் ஏதாவது உலகத்தில் செய்ய முடியும் சரியா இங்கே சொல்கிறேன் பாருங்கள் எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் திருப்தியாகவும் எல்லா எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்க முடியும் எனக்கு திருப்தியாக இருக்க முடியாது அவன் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் சொல்ல முடியும் ஏசு வாழ்க்கையில் இருக்கிறார் நான் எல்லாம் செய்ய நல்ல முடியும் அமைய தோண்டு போயிட்டோம்னா ஆண்டவன் நமக்கு சில வேலையில் உதவி செய்ய முடியாது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக எல்லா சூழ்நிலையும் எனக்கு திருப்தியாக்க வந்து திருப்தியாக இருக்கவும் முடியும் பட்டினியாக இருக்கவும் முடியும் உங்களுக்கு பட்டினியாக இருந்து ஒரு பசியோடு நீங்கள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இயேசுக்காக நம்ம ஏதாவது இங்கே செய்யுங்க ஏசப்பாவை அடுத்து உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா நானே சாப்பாட்டுகளி இல்லாமல் இருக்கிறேன் அதுக்குள்ள இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதா அப்படின்னு சொல்கிறோம் பவுல் நேரே மாறி பாருங்க பட்டினியாக இருக்கவும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் திருப்தியாக இருக்கவும் நான் கற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் நான் திருப்தியாகவும் இருக்க முடியும் பட்டினியாகவும் அப்படி குறைவாகவும் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும்னு சொல்லுகிறார் எனக்கு அது முக்கியம் இல்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எதாயும் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் பல கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு துணிவோடு பவுல் இருக்கிறான்னு என்று சொல்லி பார்க்கணும் அடுத்து பாருங்கள் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னா குறைவின்றி வாழவும் குறைவோடு வாழவும் நான் என்ன செய்திருக்கிறேன் போதிக்கப்பட்டிருக்கிறேன் ஹலோ ரோயா அப்போ இது கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையை நீங்களும் நான் சொல்ல வேண்டிய அதுக்காக ஆண்டவர் குறைவுபட வைப்பார்னு நான் சொல்லலை அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் அவரிடத்தில் வருக சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கலாம் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடான்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட வந்தால் நிச்சயமாக தருவார் அவர் ஏதாவது பிள்ளைகளெல்லாம் பட்டினி போட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் அல்ல குறைவு போட்டு அடித்து நொறுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கி அப்படி சந்தோஷப்படுகிற ஆண்டவர் இல்லை அவர் அப்படி தான் பார்க்குறாரு ஆனால் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா ஒரு சின்ன குறைவுகள் சின்ன பட்டினி பசி பசி பட்டினி நமக்கு வர அது எந்த சூழ்நிலையில் இல்லை அந்த நாட்கள் அப்படி இருந்தது தான் அவர் எழுதியிருக்கிறார் பல பழைய நாட்கள்லாம் அப்படி இருந்தது இப்போ அப்படி அல்ல யாருக்கும் இது கொரோனா வந்தாலும் யாருக்கும் பசிப்பட்டினி இல்லை அலலூயா அப்படி ஆண்டவர் நம்ம தேசத்தை செழிப்பாக வைத்திருக்கிறார் ஆனால் சின்ன சின்ன குறைவுகள் நம்முடைய ஹிருதத்தை பாதிக்கும் போது நம்ம ஆண்டு ஊரையே விட்டு போயிடும் ஆண்டு உரையே மறந்து போயிடும் ஆண்டவருக்காக ஏதாலும் செய்ய வேண்டும் என்கிற தன்மையை விட்டு போகிறது அதுதான் பவுல் சொல்கிறார் அவருடைய தன்மை சொல்கிறார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும் பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும் பரிபூர்ண நடைமுடையவும் எனக்கு தெரியும் குறைவுபடவும் குறைவுபட்டாலும் அவருக்காக வாழும்படியாக தான் போதிக்கப்பட்டிருக்கேன் சொல்கிறேன் அல்ல லவ்யா அப்போ இதெல்லாம் வாசிக்கிறோம் ஆண்டோடைய பிள்ளையே இதுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை அதை நம்ம என்ன செய்யணும் அபியாசப்படுத்தணும் அதை கட்டை பிடிக்கணும் ஒரு சில சூழ்நிலை வரும்போது அப்படி நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கப் போகலையா ஆண்டவர் காலையில் எதுவும் செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஐயோ என்னுடைய வாழ்க்கை குறைவு போட்டு போயிட்டு வாழ்ந்திருக்க முடியல திருப்தியாக இருக்க முடியல பரிபூர்ணமாக இருக்க முடியவில்லை குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நிச்சயி நம்முடைய வா இதயத்திலிருந்து பதில்கள் புறப்பட்டு வரும் எண்ணிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் வாழ்ந்திருந்தாலும் இயேசுவுக்காக தாழ்ந்திருந்தாலும் இயேசுவுக்காக வசதி இருந்தாலும் இயேசுவுக்காக வசதி இல்லாவிட்டாலும் இயேசுக்காக சாப்பாடு இருந்தாலும் இயேசுக்காக சாப்பாடு இல்லாவிட்டாலும் இயேசுக்காக ஒரு ஆதரவுகள் இருந்தாலும் இயேசுக்காக ஆதரவுகள் இல்லாவிட்டாலும் இயேசுக்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அலுவயா என்னை இயேசு பலப்படுத்தி இருக்கிறபடினால் இது சாப்பாட்டினால் வந்த பலன் அல்ல உலகத்தின் பணத்தினால் வந்த பலன் அல்ல நம்முடைய சாமர்த்தியத்தினால் வந்த பலன் அல்ல கற்றுடைய கிருபையினால் வந்த பலன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் அநேக காரியங்களை என்னால் செய்ய முடியும் ஹலோ லூயா அப்போ உங்களால் முடியுமா சொல்றீங்களா நீங்கள் ஏசு எங்களை பலப்படுத்தலைன்னு சொல்றீங்களா ஒவ்வொருவருக்கும் ஏசு தெய்வம் நம்ம ஏசி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்போ இந்த ஓச நாள் கலந்து கொண்டிருக்காரு பிள்ளை அன்றைய பிள்ளையை ஏசு என்னை பலப்படுத்தி இருக்கிறபடினால் பரிசுத்தாவியானவர் வந்து பலனாக இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் என்னால் செய்ய முடியும் ஹலோ லூயா நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது நம்மால் அநேக காரியங்களை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போ என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய சொல்லும்போது என்ன அர்த்தம் அதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் கொலை செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் கொள்ளையடிக்க முடியும் என்னை பலப்படுத்துகிற சண்டை போட முடியும் இப்படி அர்த்தம் கிடையாது என்னை அது எதற்காக நம்ம பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருக்காக அநேக காரியங்களை செய்யும்படியாக நமக்கு முதலாவது தேவண்டிய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் அவர் அப்படி வேற்றுமையில் காட்டுகிற தேவன் அவருக்காக பிரயாசப்படும் போது அவருக்கு காரியங்களை செய்யும்போது அவரை குறை வைப்பாரா வைக்க மாட்டார் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு காரியங்களை செய்ய முடியாத தாண்டவன்மை பலப்படுத்துகிறார் சரியா அதனால் சரீரப்பிரகாரமாக காரியங்களை செய்ய முடியாதா என்கிற கேள்வியில் முடியும் சரீரப்பிரகாரமாகவும் நமக்கு பலன் சுகம் ஜீவன் தருகிறது அவர் தான் நம்ம இன்றைக்கு ஜீவித்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஈவு என்பதை நீங்கள் ஒருபோதென்னு செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் ஆண்டவருக்காக செயல்படும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்து அப்படி பலப்படுத்தி ஆண்டவரம் சொல்கிறாரு மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் கடைசி மூன்று வசனங்களை வாசிப்போம் மற்ற இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபது வசனங்களை வாசிக்கும்போது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து ஸ்ரீஸ்வரர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாமியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பலப்படுத்தி இந்த நம்ம இந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு பலப்படுத்தி என்ன செய்ய சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேச மன்னங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயினால் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்மோடு யார் இருக்கிறா கிறிஸ்து இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் பரசு தாவியானவராக நம்மோடு தொடர்பு கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம நடக்க வேண்டிய வழியை குறித்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார் அப்படி தானே நாம் வேண்டிக் கொள்வது கூட என்னதுன்னு நமக்கு அறியாத இருக்கிறபடினால் பரிசுத்தாபியானவர் தாமே வாக்கு கடந்த அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம இது எதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூட நமக்கு தெரியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ அப்படி பரிசுத்தாபியான நமக்கு உதவி செய்கிறார் அப்போ இந்த பரிசுத்தாபியானவன் நம்மை பலப்படுத்தும் போது அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம் எப்படியும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு போக வே போக வேண்டுமென்றால் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் இவற்றை குறித்து ஜனங்களுக்கு என்ன செய்யுங்கள் உபதேசம் பண்ணுங்கள்னு அப்படி சொல்கிறார் அதில் நம்ம மற்றபடி நிறைய உபதேசம் பண்ணுவோம் எப்படி ஒரு ஆள் ஏதாவது காரியங்கள் நிறைய உபதேசங்கள் பண்ணுவோம் உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாம் உலகப் பிரகாரம் ஒரு ஆள் சோமில்லைன்னா கூட ஒரு ஆள் சொல்லுவாங்க நீ இந்த போ இன்னொரு என்னொராள் இந்த போ ஒரு ஆள் சொல்ல இந்த மருந்து ஏடு ஒரு ஆள் சொல்லுவார் இந்த மருந்து ஏடு இப்படிலாம் எல்லாம் சொல்லும்போது எல்லாருக்கும் ஆலோசனை கேட்டாச்சுன்னா விட்டு அலலூயா உலகப் பிரகாரமான ஆலோசனை சொல்வதற்கு நிறைய பேர் உண்டு மருத்துவ காரியத்தை மட்டும் சொல்லலை பொதுவாக எந்த கருவ பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா கூட பல விதங்கள் ஆலோசனை அப்படி இப்படி சொல்லுவாங்க எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி ஒரு வீடு போட வேண்டும் என்று ஆலோசனை கேட்டால் கூட பலரும் பல விதம் நீங்கள் அங்கே பார்த்து போடுங்க ஒரு ஆள் இங்கே பார்த்த போடுங்க ஒரு ஆள் பெட்ரூம் இங்கே இருக்கட்டு ஒரு ஆள் போர் அங்கே இருக்கட்டு இப்படியெல்லாம் பல விதங்களில் ஆலோசனை சொல்லுவாங்க உங்களுக்கு ஹலலூயா மனுஷருடைய ஆலோசனை இப்படி ஆனால் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு தான் முக்கியம் இயேசு முன்னிட்டு இந்த வேலையை தொடங்குங்க இயேசு முன்னிட்டு இந்த வீடை கட்டுங்க இயேசுதான் இயேசுவை ஆராதித்து ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவர்களான ஒன்று மீதி எல்லாம் ரெண்டாவது இயேசு முன்னிட்டு உங்களுடைய பிள்ளைகளை வளருங்க இயேசுடைய ஒரு இதோட ஒரு அன்போடு அறிவோடு இந்த கிருபையோடு இந்த பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளரணும் இப்படி எல்லாம் யாராவது உபதேசம் பண்ணுறீங்களா ரொம்ப குறவு நீங்களே உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க எத்தனையோ பேர் இடத்துல பழகுறீங்க எத்தனையோ பேர் இடத்துல பேசுறீங்க யார் இதை குறித்து கொடுதல் நேரம் பேசுறீங்களா இல்லது உலக பிரகாரமான ஆலோசனைகள் உலக பிரகாரமான பிரச்சனைகள் மற்றவர்களை தூசிக்கிற அனுபவங்கள் மற்றவர்களை கெடுத்து சொல்கிற அனுபவங்கள் இதற்காக உங்களுடைய நேரத்தை உங்களுடைய வார்த்தைகளை செலவழிக்கிறீர்களா இல்லை நான் உங்களுக்கு கட்லைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டுடைய சீசர்களாகி நீங்கள் இந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறீர்களா ஹலோ அப்படி கீழ்ப்படிச்சிங்க நான் உடைய பிள்ளையை என்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார் நான் ஜனங்களுக்கு எதை செய்ய முடியும் இதுக்காக தான் ஆண்டு நம்ம என்ன செய்கிறார் ஸ்ரீஷர்களாக மாற்றி இருக்கிறார் ஸ்ரீஷர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கோம் அப்படி தானே அப்போ வேறு உபதேசம் பண்ணும்போது ஆண்டு மக்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஒருவேளை அதை மட்டும்தான் செய்யும் அதோடு சேர்ந்து கற்றுடைய பலன் வெளிப்படும் நம்மை பலப்படுத்தி இருக்கிறபடினால் கிரியைகள் வெளிப்படும் அதே உபதேசத்தோடு நிற்பதில்லை தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும் அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கிற வல்லமை வெளிப்படும் ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளை இடுகிற அன்பின் அபிஷேகம் வெளிப்படும் இதெல்லாம் இந்த ஒரு சோத்தோடு இருக்காது எல்லா கிரியையும் ஒரு மனுஷன் செய்ய முடியும் செய்ய முடியும் ஏன்னா நமக்குள்ளே பரிசுத்தாவியான வந்து விட்டார் பரிசுத்தாவியான் தம்முடைய வல்லமை நமக்குள்ளே தந்திருக்கிறார் அவர் இருக்கும் போது அவருடைய கிரியைகள் அத்தனை ஒரு மனுஷன் மூலமா வெளிப்படும் அலையா இப்போ உள்ள நாட்களில் நீங்க ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஒருவேளை எனக்கு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அற்புதங்களை செய்கிற வரமில்லை சுகம் அளிக்கிற வரம் இல்லை தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசுகிற வரம் இல்லை இப்படி எல்லாம் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு சில தாளந்தியில் ஆண்டோர் தந்திருப்பார் ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆளுடைய உபதேசத்தை செய்யும் போது இந்த கிரியைகள் எல்லா ஆண்டோர் உங்களுக்குள்ள செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை கொண்டு சும கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வார்த்தை மூலமாக ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஏனென்று சொல்லி அப்படிப்பட்ட தேவாவியான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அப்போதான் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஆண்டுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஆண்டுடைய ஆண் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஜனங்களை சுகமாக்க முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஜனங்களுடைய வேதனைகளை மாற்ற முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஜனங்களுடைய தரித்திரங்களை மாற்ற முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஜனங்களை சபைக்கு கொண்டு வர முடியும் என்னை பிறப்படுத்து கிறிஸ்துவனால் ஜனங்களை ஆராதிக்க வைக்க முடியும் அலையலூயா அப்ப எல்லாமே ஆண்டோட பலத்தை இல்லாம என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படிதானே நீங்க ஒவ்வொரு நினைப்பீங்க எனக்குள்ள என்ன வல்லமை இருக்கிறது பரிசுத்தாமையான ஒரு மகிமையா உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாலே உங்களுக்குள்ளே கிறிஸ்துவன் வல்லமை இருக்கிறது அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறது கிடையாது அதை விசுவாசிக்கிறது கிடையாது அதல்லூய்யா அப்போ இந்த நாட்கள் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் சரியா இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஆண்டுடைய கிரியில செய்கிற வாழ்க்கையில் பயங்கரமான வல்லமை இருந்தது பழைய ஏற்பாட்டிலேயே அப்படிப்பட்ட வல்லமை இருக்குமானால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்ல அன்றைக்கு சிறிது நேரம் அவர் தங்குவார் சில காரியங்களை செய்வார் சில மனுஷர்களோடு இடைபடுவார் இப்போ இல்லை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவியானவர் வாசம் செய்கிறார் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படியானால் அந்த நாட்களில் செய்த காரியத்தை காட்டிலும் அசாதாரணமான காரியங்களை நாம் செய்ய முடியும் ஆனால் நாம் அதை செய்வதில்லை அதை விசுவாசிப்பதில்லை நாம் பயன்படுத்துவதில்லை ஆகவே சம்பந்தப்பட்டதான அநேக காரியங்கள் நம்மை கொண்டு நடக்காமல் இருக்கு ஹலோ லூயா பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் எலிசாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவன் பாருங்கள் ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு மனுஷன் தான் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே வல்லமை போட்டிருந்தார் அதனால் அவன் காரியங்கள் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக செய்கிறான்னு பாருங்கள் அது எதுக்காக நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நம் அவனே இப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானாகிய ஆகிய தீர்க்கதரிசியாக அவனே இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ததுண்டானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்போ சொல்ல முடியும் என்னை பலப்படுது கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எதையும் என்னாலும் செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம தைரியமாக சொல்ல முடியும் பாருங்கள் சின்ன சின்ன காரியங்களும் செய்ததெல்லாம் பாருங்கள் முதலாவது பாருங்கள் ரெண்டா ரெண்டு நாளா ரெண்டு ராஜாக்கள் ஆராதம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை பார்க்கும்போது பாருங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் ஒரு பெரிய அற்புதம் மனுஷனால் செய்ய முடியாத பெரிய ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் யார் சொன்னால் தேவனால் தேவனுடைய வல்லமையினால் தேவனுடைய கிருபையினால் அவனை ஆண்டோர் பலப்படுத்தியிருந்தபடினால் இந்த காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கணும் இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது பாருங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்தரர் எரிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கு ஒரு இடத்த குடியிருக்கிறாங்க அங்கே நல்ல நெருக்கமாக இருக்குது நெருக்கம்னா ரொம்ப நாட்கள் நிறைய இருக்கிற அப்படின்னா நெருக்கம் இருந்திருக்கலாம் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு அங்க எங்களுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு போய் நாங்கள் மரத்தை எல்லாம் வெட்டி அங்கே எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் உண்டாக்குவோன்னு சொல்கிறேன் அவனும் சரி என்று சொல்கிறேன் எலிசா சொல்ல சரி போங்கள் என்றான் அவர்களில் ஒருவன் நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார் இப்போ ஒரு சின்ன ஒரு சம்பவம் எப்படின்னா ஜனங்கள் நெருக்கடி ஆயிட்டாங்க இதனால் அவங்க சொல்கிறாங்க நெருக்கடி ஆயிட்டு நாங்கள் இந்த இடத்துல போய் மரங்களை வெட்டி அங்கே என்ன செய்வோம் அங்கேயே நம்ம நாங்கள் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வீடெல்லாம் கட்ட போகிறோம் அதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் சரின்னு சொல்லுகிறான்

என் ஆண்டவனே அது இரவராக வாங்கப்பட்டதே என்று கோவினான் எப்படி நடக்கிறது மரத்தை வெட்டுறாங்க வெட்டும்போது என்ன ஆயிற்று வெட்டும்போது ஒரு கோடரி தண்ணியில் விழுந்துச்சு தண்ணியில் விழுந்துச்சு கோடரி தண்ணியில் விழுந்தால் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா மேலே கிடக்காது அப்படி தானே மேலே இருக்காது ஒரு நிறைய ஆழம் உள்ளதாக இருக்கலாம் தள்ளி போயிருக்கலாம் நான் எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் பழைய நாட்கள் அதெல்லாம் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோடரி விழுந்துட்டு விழுந்ததும் அவன் என்ன என்ன சித்தம் போடுறான் பாருங்க எனக்கு கோடரி விழுந்தால் பரவாயில்லை இரவலாக வாங்கப்பட்டது என்று என்ன செய்கிறான் சித்தம் போடுறான் ஆண்டோரே எலிசு எலியா எலிசாவே இது இரவலாக வாங்கப்பட்ட கோடரி இப்போ வெட்டின வெட்டினதுல என்ன செய்யச்சு தண்ணியில விழுந்துச்சு இப்போ எதுக்காக அவரை கூப்பிட்டு வந்திருக்கான் பாருங்க இவன் கூட வந்தால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை இவனை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார் அற்புதங்கள் நடக்கும் எந்த தடையும் வராது வாழ்வோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்கிறதற்காக தான் எலி எலிசாவை செய்கிறவங்க கூட கூட்டிகிட்டு வர்றாங்க இப்போ பாருங்க இப்போ வந்து சொல்கிறான் ஐயோ என் ஆண்டவனே இது நான் இரவலாக வாங்கிட்டு வந்தது இப்போ தண்ணீர் விழுந்து விட்டது என்று சொல்லி இப்போ பாருங்கள் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி இருந்தால் எவனுடைய வாழ்க்கையும் கட்டியெழுப்ப முடியும் யாரையும் ஆசீர்வதிக்க முடியும் இழந்து போன நன்மைகளை அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் பெற்றுக் கொடுக்க முடியும் இப்போ பாருங்கள் எலிசா என்ன செய்கிறான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டேன் எந்த இடத்துல விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே இறைந்து அந்த இரும்பை மிதக்கப்படினான் அதை எடு மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள்கின்றான் அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் கொண்டான் இப்போ இது சாதாரண மனுஷன் செய்ய முடியுமா இரும்பை மிதக்க வைக்க முடியுமா அதே சுவர் இரும்பை மிதக்க வைக்க முடியுமா முடியாது எப்படின்னாலும் முடியாத காரியம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியம் இங்கே ஒரு இழப்பை வந்து விட்டது அவன் வேதனையோடு சொல்லுகிறான் இதனால் அவர்கள் அடுத்த வீடு கட்ட முடியாத சூழ்நிலை வருகிறது அந்த இரவல் வாங்கின பதில் செய்ய முடியாமல் வருகிறது ஒரு துக்கமான சூழ்நிலை அங்கே வருகிறது ஒரு இழப்பான சூழ்நிலை வருகிறது இதை இந்த எலிசா என்ன செய்கிறான் ஒரு அற்புதத்தை செய்து அது அவனுடைய சுயத்தினால் அதை செய்ய முடியாது அவனை ஆண்டவர் பலப்படுத்தி இருந்தபடினால் ஆண்டுடைய வல்லமை வரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடினால் அந்த இரும்பு கோடரியை மிதக்கச் செய்து எடுத்துக்கொள்ள என்று சொன்னான் அவன் எடுத்துக்கொண்டான் என்று சிரிப்பார்கள் ஹல லூவியா அப்போ இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை நான் எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினால் எந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் இது பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்தது சொன்னால் புதிய ஏற்பாட்டில் பெற்றுக் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார் மக்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் மக்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுக்க உங்களை பயன்படுத்த தயாராக இருக்கிறார் மனுஷர்கள் வாழும்படியாக புதிய புதிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளும்படியாக உங்களை பயன்படுத்த தயாராக இருக்கிறார் அப்போ நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னை பலப்படுத்த இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை போதித்து வல்லமைகளை வெளிப்படுத்தி வரங்களை வெளிப்படுத்தி ஜனங்களை ஆண்டோடத்தில் சேர்க்கவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் என்னால் முடியும் என்கிற ஒரு தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அல்லா ரெண்டாவது பாருங்கள் அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாவது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசிப்போம் எிசாவை நோக்கி ஏதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் இப்போ சொல்ல என்ன சொல்கிறாங்க இங்கே ஒரு சம்பவத்தில் நம்ம இருக்க இடம் சூப்பராக இருக்குது அழகாக இருக்கிறது தங்குகிறதுக்கு நல்ல ஏற்ற இடமாக இருக்கிறது விரும்பக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி கெட்டதாக இருக்கிறது நிலமும் பால் நிலமாக அப்படின்னா இந்த நிலத்தில் ஒரு பலனும் வராது பயிரிட முடியாது எந்த ஒரு பலனும் வராது இங்குள்ள தண்ணியோ கெட்டதாக இருக்குது அப்படின்னா குடிக்க குடிக்க முடியாத அளவில் செடி கொடிகளுக்கு பிரயோஜனம் இல்லாத அளவில் இந்த தண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் தண்ணி கெட்டதாக இருக்கிறது அல லூயா கவனிக்கிறீங்களா அவர் தேசம் தேசத்தில் ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் இந்த தேசத்தில் வாழ முடியாத சூழ்நிலை அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் வாழ முடியாத சூழ்நிலை அங்கே விரட்சங்கள் எல்லாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடம் இருக்கான்னா பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கிறது அவர்கள் வாழுகிறதற்கு ஏற்றதாக இருக்கிறது இப்போ இவன்ட் சொல்ற இவன் என்ன செய்கிறான் இவன் உடனே இதெல்லாம் முடியாதப்பா வேற எங்கேயா போனால் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அங்கே இழந்ததை எடுத்து தர முடியும் இங்கே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் கெட்டது நல்லதாக மாற்ற முடியும் என்கிற அர்த்தத்தில் எங்கே எழுதப்பட்டு என்ன நடக்கிறது அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அது அவனிடத்துல கொண்டு வந்தார் அவன் என்ன சொல்கிறான் ஒரு தோண்டி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள்னு சொல்கிறான் அவங்க எல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே அவன் நீர் ஊற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது நிலம் நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அலையா கொஞ்சம் உப்பு கொண்டு சொல்லுகிறான் உப்புல என்ன இருக்கிறது உப்பு அவங்களே எண்ணா போட்டிருக்கலாமே ஒன்றுமே கிடையாது அது ஒரு உப்பு சாதாரண உப்பு இப்பொழுதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த உப்பை நான் போடுகிறேன் தண்ணீரை ஆரோக்கியமாக்குறதற்கு இந்த பாலான நிலத்தை மாற்றுவதற்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ சொல்ல ஆண்டவருடைய நாமத்தினால எஸ் என்னை அவர் பிலப்படுத்தி இருக்க அவருடைய கிருபை இருக்கிறது என்னுடைய இடத்துல அவருடைய வல்லமைகள் இருக்கிறது இதை நான் பயன்படுத்தும் போது பாலானது வயர்நிலமாகும் கசந்தது மதுரமாக மாறும் பிரயோஜனமற்றது பிரயோஜனம் உள்ளதாக மாறும் சாபம் ஆசீர்வாதமாக மாறும் என்பதை அறிந்திருக்கிறான் ஆகவே தான் அவன் நினைச்சுதான் போட்டுட்டு சொல்லுகிறான் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இந்த இனி இதனால் சாவு வராது நிலப்பாலும் இராது என்று சொல்லி நிலம் இனி பாழான நிலமையாக நிலமாக இருக்காது இந்த தண்ணீர்னால் எந்த மனுஷனும் காபத்து வராது இனி இந்த இடத்துல வாழலாம் இந்த இடத்துல குடிக்கலாம் இந்த இடத்துல என்ன செய்யலாம் பயிர்களை நடலாம் நீங்கள் வாழலாம் இனி இது பால் நிலமல்ல பயிர் நிலமாக இருக்கிறது என்று அவன் சொன்னான் ஹலோ லூயா அப்போ இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் கத்துடைய வளமை நமக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஜபம் மட்டும்தான் பண்ணுவோம் ஏதோ சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் செய்யலாம் இதோடு சேர்ந்து உங்களால் பல காரியங்களை செய்ய முடியும் அதற்காக தான் இதை சொல்லிக்கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு வல்லமை கத்தடத்தில் இருக்கிறது கத்தடத்து வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அலூயா தொடர்ந்து வாசிக்கும்போது பாருங்கள் இப்படி அவன் பெரிய வல்லமைகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது உள்ள இடத்துல போயிட்டு இருக்கிறான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவன் அவிடத்தை விட்டு அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா என்று நிந்தித்தார்கள் அது லூயா வந்து கத்தோடைய தீர்க்கதரிசி வந்துட்டு இருக்கிறான் என்னெல்லாம் செய்கிறான் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறான் இதில் சில காரியங்களை தான் உங்களுக்கு சொன்னேன் கோடரியை மிதக்க பண்ணி எடுத்து கொடுத்தா நம்ம இன்னைக்கு பார் என்ன தியானித்த காரியம் அதுபோல் பாலான நிலத்தை பயிர் நிலமாக மாற்றினான் குடிக்க முடியாமல் வாழ முடியாத சாவு நிறைந்த தண்ணீராக இருந்த தண்ணியை ஆரோக்கியமாக்கினான் புரியுது உங்களுக்கு இதில் நம்ம சின்ன காரியமாக தான் சொல்லணும் அப்படி முடியுமா உங்கள் தண்ணி உப்பு தண்ணி இருக்க நிலை தண்ணியால் ஆக்க முடியுமா முடியும்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ஃபில்ட்ரு வாங்கி வச்சா போதுமே எப்படி ஃபில்ட்ரு வாங்கிச்சுன்னா இதல்ல அப்படி வார்த்தையினால் லூயா இந்த தண்ணி எப்படி ஆரோக்கியமாக ஆகணும் இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஆபத்துகள் இல்லை தேவை இல்லை பெரியதவங்களுக்கு இப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு தந்து விட்டார் அந்த நாட்கள் அப்படி இருந்தது அதை அதை எலிசா செய்தான் என்று சொல்லி பார்க்க இப்படிப்பட்ட ஒருவன் வரும்போது கொஞ்சம் பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்திலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள் லூயா அவனை பார்த்து நம்ம பிள்ளை எல்லாம் அப்படி தானே சிலரை பார்த்தா மொட்டை தலையணும் சப்ப தலையணும் வேணும் சப்ப மூக்க பல பேரில் வச்சு கூப்பிடுவாங்க அப்படி தானே அலுவயா முள்ளம் பண்ணி தலை கொடியெல்லாம் உண்டு அப்படி தானே இப்போ முடியலாம் இப்படி பிடி நிற்க நிறைய அதெல்லாம் என்னது முள்ளம் பண்ணி அதில் அவங்களே உருவாக்குகிறது முள்ளம் பண்ணி தலை ஆகுறது சரியா இப்படியெல்லாம் எல்லாம் பேரு இதே போல் அந்த நாட்களில் இருக்க பிள்ளைகள் இவன் வரதை பார்த்து இவங்க மொட்டை தலையே தான் இருந்திருக்கு புரிதங்கள் மொட்டை தலையா இருந்தாலும் சரி அழகில் என்னன்னு சரி அந்தஸ்து இல்லைன்னு சரி பலன் உள்ள பலன் இல்லை என்று சொன்னாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அல்ல அவர் பலசாலி எதையும் செய்ய முடியும் எதையும் செய்ய பலமில் ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிறபடினால் அவன் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு நான் ஆண்டவரை நம்பியிருக்கேன் என்னுடைய சரீர பலத்தை நான் நம்பி இருக்கவில்லை சரீர அழகை வை நம்பி நான் இருக்கவில்லை என்னுடைய தலையில் இருக்க முடியை நான் நம்பி இருக்கவில்லை என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நம்பி இருக்கவில்லை என்னை பிறப்படுத்தி இருக்கிற ஆண்டவரை நம்பி நான் இருக்கிறேன் அதில் ஊவியா அநேக இருந்த நாட்களும் மற்றவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க அப்படி தானே கரப்பா இருக்கிறாங்க அப்படி இருக்குது தள்ளி இருக்குது அப்படி என்னெல்லாமே சொல்லுகிறதான் கேள்விப்பட்டிருக்கேன் புரியுதா மற்றவர்களை பார்த்து குற சொல்லுவாங்க அப்படி நீங்கள் யாருமே தயவு செய்து குறச்சொல்லாதிங்க எல்லோரும் மனுஷர்களாக இருக்கிறார்கள் எல்லாருக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆண்டவர் இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க குறை சொல்லவே செய்யாதீங்க அதை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அழகு ஆண்டவர் அவருடைய அழகாகத்தான் பார்க்கிறார் ஆண்டவர் நம்மை அழகாகத்தான் பார்க்கிறார் வித்தியாசம் வித்தியாசம் ஷேப்பில் இருந்தாலும் சரி இருந்தால் எப்படி இருக்குதோ அதெல்லாம் பெருசு ஒன்றும் இல்லை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக பார்க்குறான் அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படியே தான் பார்க்க வேண்டும் யாரையும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க குறை சொல்லாதிருங்கள் அல்ல குறை சொன்னால் பயங்கர டேஞ்சர் புரியுதா அனைகருக்கும் அது தெரியாமல் இல்லாடத்திலேயும் போய் ஒரு ஆளை கெடுத்து ஒரு ஆள் அப்படி இப்படி எல்லாம் அவன் அப்படி இப்படி அவன் இப்படி அங்கே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் சொல்லப்படியே இல்லை சொன்னால் சத்துரு உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு நினச்சிருங்க புரியுது அவங்களுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது அது நம்ம நினைப்போம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம தான் எங்கே வந்திருக்கும் பிரிச்சிட்டவங்களுக்கு ஹலோ லூயா ஆகவே தயவுசெய்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே என்ன செய்கிறான் அவனை பார்த்து பரியாசம் பண்றாங்க பரியாசம் பண்ணோன்னு அவன் என்ன செய்கிறான் அப்பொழுது அவன் அவர்களை திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பேரி போட்டது என்ன நம்ம இப்படி செய்யக்கூடாது அதுக்காக நம்ம இந்த பாடம் படிக்கல ஒரு இது நம்ம என்ன செய்கிறது ஆசிர்வதிக்கிறது அன்றி சபியாதருங்கள் அதாவது ஒரே ஊற்றிலிருந்து

ஆனால் அப்படி செய்த ஆண்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம சந்தோஷ முகத்தோடு நிந்திக்கிறது அவமானப்படுத்துகிறது எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ளணும் வேண்டும் மற்றவர்கள் யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது லூயா அற்பாயமாக எண்ணக்கூடாது நம்ம அற்பமாய் சொன்னாலும் அதை எனக்கு கூடாது சரியா ஒரே ஒரு திருப்தி இருக்கணும் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் அவர் மட்டும் எனக்கு போதும் உலகமே என்னை ஆகாது என்று தள்ளினாலும் உலகமே என்னை அற்பமாக எண்ணினாலும் உலகத்திற்கு நான் ஒன்று கொதாமல் இருந்தாலும் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அல அதனால் கவனமாக இருக்கணும் சரி திரும்பி வரும் இப்போ கற்றுக்கிற பாருங்கள் என்ன பெரிய ஒரு டேஞ்சர் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு கரடிகள் எங்கே இருந்தோ இவங்க சபித்தவனு எங்கே வந்துருக்கு ரெண்டு கரடி எங்கே இருந்தோ புறப்பட்டு வந்திருக்கு ஏன்னா இவனுடைய வார்த்தை நிமித்தம் கிரியே நடக்கப் போகிறது ரெண்டு கரடி வந்து எத்தனை பிள்ளைகள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை வேறி போட்டது நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆபத்தாய் முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் ஹலோ அப்போ நான் இப்போ இன்னைக்கு என்னத்துக்கு அந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா கர்த்தருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை இருந்தால் எப்படியெல்லாம் கிரியை நடக்கிறது குறித்து மட்டும் சொல்லுகிறேன் இது இந்த காலத்தில் நமக்கு அப்படி செய்யாது சத்துக்களை சிநேகிங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு தான் அவர் உதவி செய்யுங்கள் தான் சொல்கிறார் அவர்களை ஸ்னேதனே என்று கூப்பிடுங்கள் ஏன்னா அவங்க எல்லாம் அவனுடைய ஆத்தமீட்பு எப்படியாக வர வேண்டும் உங்களை தூசிக்கிறவர்கள் கூட எப்படியாவது அவருடைய ஆத்மம் மீட்கப்பட்டு பரலூர் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கட்லைட்டை யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இப்போ பாருங்க ஆண்டுடைய பிள்ளை ஒரு மனுஷன் ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தவுடனே அவனுக்கு எதிராக வந்த அத்தனை பிள்ளைகளுடைய உயிருக்கும் ஆபத்து வந்ததில்லை பார்க்கணும் இது கேட்குறது உண்டைய பிள்ளையே இது உலக பிரகாரமாக எப்படிப்பட்ட காரியங்களை செய்யாவிட்டாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானை உங்களால் முறியடிக்க முடியும் கத்துடைய பலம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பழி வாங்க நினைக்கிற உங்களை பரிகசிக்க பரிஹசி வைக்க நிந்தி நிந்தனைக்குட்படுத்துகிற அவமானப்படுத்துகிற பிசாசின் கிரியைகளை உங்களால் நிர்மலமாக்க முடியும் இயேசு நாமத்தில் நீங்கள் வலமை புரிந்திய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் முறிக்கப்படும் தெளிவாக பாருங்கள் என்னை இருக்கிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல மனுஷன் சொல்லுவான் உங்களுக்குள்ள ஒன்று இல்லை உங்களுக்குள்ள பலன் இல்லை உங்களுக்குள்ள ஆண்டவருடைய கிருபை இல்லை வல்லமை இல்லை வரம் இல்லை நான் சொல்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏசு பரிசுத்தாவில் நிரம்பி ஆண்டவரை ஆராத்தியத்தை கொண்டிருக்கிறது உண்மையானால் இத்தனை கிருவைகளும் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களை எதுவும் அசைக்க முடியாது உங்கள் மூலமாக தான் பிசுவாசம் ஆடிப்போவான் தீய மனுஷர்கள் ஆடிப்போவர்களை தவிர உங்களை எதுவுமே ஆடிப்போக பண்ண முடியாது நீங்கள் தைரியமாக சொல்லலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னுடைய சரீரப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து நிரப்புகிற ஆண்டவர் அல்ல என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்னுடைய உள்ளான மனுஷனை பார்க்கிறார் என்னை அவர் நிரப்புகிறார் அவை எனக்கு விரோதமாக வருகிற அம்புகள் எல்லாம் வாய்க்காமலே போகும் கர்த்தனை வல்லமை அதை செய்யும் என்று சொல்லி விசுவாசியுங்கள் ஹலலூயா ஹலலூயா இறுதியாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதும் இருபத்தி ஒன்றை வாசித்து நாம் ஜெபிக்க முடிப்போம் ഹാലൂയ്യാ അപ്പോഴും രണ്ട് രാജാക്കൾ പതിമൂന്ന് ഇരുപതും ഇരുപത്തി ഒന്ന് എന്നിട്ട് ഇതെല്ലാം വന്ന് ഉടക്കാരുസ്വാ எலிசா மரணமடைந்தான் இந்த எலிசா இவ்வளவு வலமையாக கிரியேட் செய்த எலிசா என்ன செய்துட்டான் மரணம் அடைந்து விட்டான் மரணம் எல்லாருக்கும் உரியது மரணம் அடைந்து விட்டான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்தில் வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார் இப்போ பாருங்கள் இந்த மரணம் மரணமடைந்தான் அவனை கல்லறையிலே அடக்கம் கல்லறைனா இப்போ உள்ள கல்லறை மாதிரி ஏதோ கொண்டு தோண்டி புதைக்கிற அனுபவம் கிடையாது இப்படி முதலில் எழுச்சி பேர் கோகை மாதிரி இருக்கும் மேலே உள்ள ஓப்பன் பண்ணிட்டு கல்லறைக்குள்ளே நினைச்சிடுவாங்க போட்டுருவாங்க அடைச்சி வச்சுருவாங்க புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அது அதுக்கு இப்போ திரும்பவும் பிரேதங்களெல்லாம் உள்ளே போடுவாங்க அப்படி வளர்த்துட்டு அதான் இயேசு கலரை புதுசாக கட்டப்பட்டது புதுசாக செய்யப்பட்டது அவரை மட்டும் அனுப்பிச்சிதாங்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு அது வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ இறந்தாச்சு உள்ளே போட்டாச்சு உள்ளே போய் அவனுக்கு எலும்பு மட்டும்தான் இருக்குது அப்போவும் நிறைய நாள் ஆகிடுச்சு நிறைய அளவு சரீரம் எல்லாம் மக்கி போய் இப்போ எலும்புகள் மட்டும் அழுவாத எ எலும்புகள் மட்டும் அங்கே இருக்கிறது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷன் அப்போ அந்த கல்லறைக்கிட்ட வரும்போது அவங்க விரோதமான தண்டுகள்லாம் புறப்பட்டு வருகிறது உடனே பயந்து அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் எலிசாவை அடக்கம் பண்ண அந்த கல்லறையில் போட்டுட்டாங்க உள்ளே போட்டாங்க அது அந்த பிரேதம் அந்த மனுஷனு பிரேதம் அந்த டெட் பாடி அந்த செத்து மறித்து போன மனுஷனுடைய சரீரம் அதிலே விழுந்த பிரேதம் விழுந்த விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டது கொண்டா போட்டுறாங்க போட்டது எங்க போய் பட்டுது நம்ம சொல்ல போட்டோன்னு தரையில போய் விழுந்தான் அப்படின்னு உட்காரு கீழே போட்டது எங்க போய் தரையில பட்டுட்டு கல்லுல பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதே போல போட்டது எங்கே போய் பட்டது எலிசா அங்கே அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நிறைய நாளான எலிசாவுக்கு எலும்பில் போய் பட்டது எலும்பில் பட்டவொன்னு என்னாச்சு பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் பாருங்க கத்தோடைய வல்லமை எப்படிப்பட்டது பாருங்க எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாளை அவன் முந்தைய போயாச்சு இப்போ அவனுக்கு எலும்பு தான் அங்கே இருக்குது எலும்புக்குள்ளே இருக்கிற கத்தோடைய வல்லமை ஒரு மனுஷனை உயிர் உயிர்ப்பித்தது காய்ந்து போன அந்த எலும்பில் பட்ட ஒரு டெட் பாடி அதாவது மறித்து போன சரீரம் உயிர்த்தது என்று சொன்னால் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வல்லமையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வல்லமையும் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா மறித்து போன ஒரு சரீரத்தில் இருக்கிற அந்த எலும்புகளிலிருந்து புறப்படுகிறது ஒரு ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய வல்லமை என்று சொன்னால் இன்றைக்கு ஜீவனோட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற தெய்வனுடைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கிருபால் நான் நிரப்பப்பட்டிருக்கிற உங்கள் மூலமாக எவ்வளவு பெரிய அற்புதங்களை ஆண்டு செய்ய முடியும் நீங்கள் சொல்லலாமே என்னை பலப்படுவது கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப எனக்கு பலன் உண்டு ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க எனக்கு பலன் உண்டு ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப எனக்கு பலன் உண்டு பிசாசன் கிரியைகளை முறியடிக்க எனக்கு பலன் உண்டு இதுதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறான் எனக்கு உலகப்படா நம்ம கஷ்டமோ பாடோ பிரச்சனையோ பசியோ பட்டினியோ ஆசீர்வாதமோ எனக்கு ஒரு பெரிதல்ல என்னை பலப்படுத்தக்கிற சோனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் அல்ல லூயா அப்போ இந்த ஜபங்களில் கலந்து கொண்டு ஆண்டோட பிள்ளையை ஒரு தரும் சோர்ந்து போகாதீங்க உங்களை பலப்படுத்தி இருக்கிறவர் கர்த்தர் ஓ வல்லமை உள்ள ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய சரீரத்தில் கற்றுடைய வல்லமை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுடைய கிருபைகளும் வல்லமைகளும் மரங்களும் இருக்கிறது அது ஒருபோது சோர்ந்து போகாதீங்க சரீர பலவீனமோ உலக பிரகாரம் ஆஸ்தி அந்தஸுடைய குறைவோ மனசனுடைய நிந்தைகள் அவமானங்களோ எதுவும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை மட்டுப்படுத்த முடியாது ஹலோ சரீர சரீரப்பிரகாரமாக உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனால் ஆன்மீக பிரகாரம் உங்களுடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது உங்களுடைய கிரியலை கட்டுப்படுத்த முடியாது அப்படியானால் இன்றைக்கு இது சத்தத்தை கேட்கிற ஆண்டோடைய பிள்ளை தைரியமாக சொல்லுங்கள் என்னை பலப்படுத்து இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய முடியும் அழலுயா எதற்காக பலமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் நான் உங்களுக்கு கற்றலை யாவையும் மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணும்படியாக அவளை சீஷராக்கும்படியாக சீஷராக்குவதற்கு அவளுடைய வாழ்க்கையில் இருக்க தீமைகளை மாற்றும்படியாக அவளுடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசின் கிரியலை துரத்தும்படியாக அவளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் அழலுயா அப்போ இந்த கிறிஸ்துவால் பலப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளை இன்று நினைங்க நான் கத்தருக்காக பயன்பட வேண்டும் ஒரு கூட்டம் ஜனங்களை சேகரிக்க வேண்டும் அந்த ஜனங்கள் ஆண்டோட்டத்தில் வருவதற்கு தடைகளை நான் மாற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் கீழே நான் மாற்ற வேண்டும் அவருடைய தேவைகளுக்குரிய காரியங்களை நான் செய்ய வேண்டும் அற்புதங்களுடைய அடையாளங்களை நான் செய்ய வேண்டும் அவருடைய தரித்திரத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தெளிவோடு வாழும்போது கத்தை நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார் அழல்யா இந்த உலகத்தில் நம்மை பயன்படுத்துவோம் அவருடைய சித்தம் அதற்கு கீழ்ப்படிவோம் கத்தை நம்மை ஆசிரியர்கள்